பெண்களுக்கு தற்காப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல தற்காப்பு எவ்வளவு முக்கியம், ஒரு பிரச்சனையில மாட்டிட்டா அதுல இருந்து நம்ம எப்படி சமாளிச்சு வரணும்னு சொல்ற படம் தான் 2017 ரிலீஸ் ஆன ஹண்டிங் ஹேமா. படத்தோட ஹீரோயினும் ஒரு போதைப் பொருள் கடத்தக்கூடிய கேங்கு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்ட அவங்களும் அந்த கேங்கு கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு ஒரு வெறித்தனமான ஸ்கிரீன் பிளேயோட கொண்டு போற படம் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. வீக்கெண்ட் லீவ் வருது போல இருக்குது, அதனால அங்க இருக்கிற குட்டி பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் லீவ்ல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட கேட்க, அதுல ஒரு குட்டி பையனும் நீங்க எங்க கிளம்பி இருக்கிற மாதிரி தெரியுது, எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் எங்க அப்பாவை பார்க்க போறன்றத சொல்றாங்க. ஸ்கூல்ல இருந்து கிளம்பின ஹீரோயினும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக தனிமையா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கார்ல அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல போதைப் பொருள் எல்லாம் கடத்தக்கூடிய ஒரு கும்பலை காட்டுறாங்க. அந்த கும்பல்ல 6 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பயங்கரமா தொடங்கி இந்த கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டுருக்கவன் தான் இந்த குரூப்புக்கு தலைவன். இவங்க ஏத்தி வச்ச அந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் அவரு வேன்ல எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடியும் 2 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த பொட்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள தனியா அந்த காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, நான் இது மாதிரி வந்துட்டு இருக்கிறேன், இங்க வர இடம் எல்லாமே சிக்னல் விட்டு விட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க உங்க கையில இருக்கிற ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் இங்க இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் ரீச் பண்ணிடுவேன், அப்படி ரீச் பண்ணிட்டேன்னா அங்கிருந்து நான் உங்களுக்கு கால் பண்றேன்றத சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது ஹீரோயின் ரொம்பவும் தெளிவா இருக்கிறாங்க சில விஷயங்கள்ல. அப்படியே கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனோட பாய் ஃப்ரெண்டோ பயங்கரமா மெசேஜ் அமைச்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்அப் ஆயிருக்குது போல இருக்குது, அதனால அவன் மன்னிப்பு கேட்டு ஏகப்பட்ட மெசேஜ்கள் அமைச்சிட்டு இருக்கிறான். இவங்களுக்குள்ள எதனால சண்டை வந்திருக்குதுன்னா ஹீரோயினுக்கு சுத்தமா வயலன்ஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்க அவளோட பாய் ஃப்ரெண்டோ ஹீரோயின் எதிரிலே எவனையோ போட்டு அடிச்சிருக்கான். இதனால கடுப்பான ஹீரோயினோ அவங்க கூட பிரேக்அப் ஆயிட்டு இப்ப பேசாம இருக்கிறாங்க. அடுத்த சீன்லயே ஒரு போலீஸ்காரன் காட்டுறாங்க, கையில இருக்கிற அந்த பண்ணை பொறுமையா சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கடத்தல் கும்பலோட வேன் வேற வருது. இந்த வேனை யார் ஓட்டிட்டு வருதுன்னா அந்த தொட நடுங்கி தான். அவன் ஆல்ரெடி சமையா பயப்படுறவன் இந்த போலீஸ்காரன் நிக்கிறத பாத்துட்டு இன்னும் அவனுக்கு அள்ளு விட ஆரம்பிக்குது. அவன் பக்கத்துல இருக்கிற அந்த தலைவனும் நீ ஒன்னும் பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் நிறுத்த சொன்னதுனால அந்த வேனையும் போய் நிறுத்துறாங்க. போலீஸ்காரனும் உன்னோட லைசன்ஸ் எல்லாம் குடுறான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த தொட நடுங்கியோ கை நடுக்கத்தோட அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறான். இதை பாக்குற போலீஸ்காரனுக்கு ஒரு சந்தேகமா வந்துடுது, எதுக்கு இவன் இப்படி பதறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருக்கிற தலைவனும் இவனுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறான். ஆனா போலீஸ்கார் இதெல்லாம் நம்பாம இந்த வண்டியை ஓபன் பண்ணுங்க நான் பாக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். பின்னாடி இந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரெண்டு பேரும் அந்த கார்ல நிறுத்திட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே பின்னாடி வந்து துப்பாக்கி வச்சு அந்த போலீஸ்காரனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த தலைவனும் கீழே இறங்கி போலீஸ் முன்னாடி துப்பாக்கியை காட்டுறான். இதனால வேற வழி இல்லாம அந்த போலீஸ் அப்படியே சரண் அடைறாரு. பின்னாடி இருந்தவங்களோ டக்குன்னு அந்த துப்பாக்கியை வச்சு போலீஸ்காரன் மண்டையில ஒரே போடு போடுறானுங்க. போலீஸ்காரரோ அப்படியே மயக்கச்சு விடுறாரு. மயக்கடிச்சு விழுந்த போலீஸ்காரன் அப்படியே அந்த வேன்ல எடுத்து போட்டுக்கிட்டு அவரோட காரையும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ரூட்டுக்கு எடுத்துட்டு போறானுங்க. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த வேன் போன வழியிலே தான் இப்ப இந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட வண்டியும் மக்கர் பண்ண ஆரம்பிக்குது. தானாவே அந்த காரும் நின்னுடுது. டக்குன்னு இறங்கி பார்த்தா அந்த இன்ஜினே சீசார அளவுக்கு பயங்கரமான புகையும் வர ஆரம்பிக்குது. இங்க நடந்த இன்ஃபர்மேஷனை அவங்க அப்பாட்ட சொல்லுன்றதுக்காக போன் எடுத்து பாக்குறாங்க. சுத்தமா சிக்னலும் இல்லாம இருக்குது. அந்த கடத்தல் கும்பலை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனை முட்டி போட வச்சு போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றானுங்க. அப்ப அந்த கூட்டத்தோட தலைவனும் அந்த தொடனடிங்கிய பார்த்து, நீ இது வரைக்கும் நம்ம குரூப்ல சேர்ந்து ஒரு கொலை கூட பண்ணல, அதனால இந்த போலீஸ்காரனை கொலை பண்ணி எப்படி கொலை பண்றதுன்றத நீ தெரிஞ்சுக்கோன்றத சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கண்ணை தரான். அந்த தொடனடிங்கோ அந்த கண்ணை கூட டச் பண்ணது கிடையாது போல இருக்குது. அப்படி பதட்டத்தோட வாங்கி எப்படி சொல்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த தலைவனும் ஃபர்ஸ்ட் அந்த பாறைய பார்த்து நீ சுடு, அதுக்கப்புறமா இந்த போலீஸ்காரனை சுடலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த தொடனடிங்கியோ பாறைய பார்த்து சுடுறான். இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கும் கேட்டுடுது. அப்ப இங்க யாரோ வேட்டையாடிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தொடனடிங்கியோ பயந்துகிட்டு இது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா அந்த தலைவனும் இவனை விடுற மாதிரியே இல்ல. இந்த போலீஸ்காரன் இப்ப சாவடிக்கலன்னா இப்ப நான் உன்னை சுட்டு தள்ளுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்கிறான். அவனுக்கும் வேற வழி இல்லாம அந்த போலீஸ்காரன் அப்படியே சுட்டு தள்ளுறான். எதனா உதவி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்க வந்த ஹீரோயின் இதை பார்த்து மிரண்டு போறாங்க. இதனால அவங்க கையில வச்சிருக்கிற பாட்டிலையும் கீழே போடுறாங்க. அந்த பாட்டிலோ கல்லுல விழுந்து அப்படியே தெரிக்குது. இந்த சவுண்ட் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்டுடுது. டக்குன்னு அந்த தலைவனும் ஏய் அவன் நம்ம கொலை பண்ணதை பாத்துட்டா பொழுது அவளை சீக்கிரம் புடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பதற அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டின ஹீரோயினும் என்னோட கார் இங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எதனா தண்ணி கிடைக்குமான்றதுக்காக தான் நான் இங்க வந்து பார்த்தேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாங்க. புடிச்ச அவனுங்களும் சாமையா மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. உன் கூட யாரெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. ஹீரோயின் தனியா தான் வந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அவனோட தலைவன்கிட்ட கொண்டு போறாங்க. அந்த தலைவனும் இந்த தொடனடங்கிட்ட எப்படி இந்த போலீஸ்காரனை சுட்டு தள்ளியும் அதே மாதிரி இந்த பொண்ணை நீந்தாண்டா சாவடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் என்ன ஆனாலும்
இருந்தாலும் சரி நான் இந்த பொண்ணை நான் சாவடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். டக்குன்னு அந்த குரூப்ல இருக்கிற ரெண்டு மூணு பேர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை எப்படி நம்ம சாவதா அடிக்க போறோம், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறா, அதனால எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா சாவடிக்கலான்னு அந்த தலைவன் கிட்ட சொல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க, ஆனா இந்த பொண்ணை அனுபவிக்கிறவங்க இந்த பொண்ணை சாவடிக்கணும்ன்றதையும் சொல்றான். சரி சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கை தூக்குறானுங்க. இப்ப ரெண்டு பேர் இருக்கிறதுனால யாரு ஃபர்ஸ்ட் போகணும்ன்றதுனால அவங்களுக்குள்ள டாஸ்க்கும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த சிவப்பு சட்டக்காரன் வின் பண்ணிடுறான். அதனால ஹீரோயின தூக்கிட்டு போயிட்டு அந்த போலீஸ்காரன் வச்சிருந்த கை விலங்கை எடுத்து ஹீரோயினோட கையில போட்டு அங்க இருக்கிற ஒரு கம்பியில மாட்டி விடுறான். அப்படியே இந்த போலீஸ்காரனை காட்டுறாங்க. இந்த போலீஸ்காரன் பாத்தீங்கன்னா சரியா சாவாம இருக்கிறான், ஏன்னா குண்டு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல பட்டிருக்குது. அந்த போலீஸ்காரனும் அப்படியே நகுந்து நகுந்து போயிட்டு அந்த காரையும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். போலீஸ்காரன் உயிரோடு இருக்கிறத பார்த்து இவனுங்க எல்லாருமே மிரண்டு போறானுங்க. டக்குன்னு போலீஸ்காரனை பார்த்து எல்லாருமே சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோயினை கூட்டிட்டு போனவனும் இரு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு எல்லாரும் போலீஸ்காரனை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரனும் கஷ்டப்பட்டு தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிடுறான். ஆனா கூட்டத்தோட தலைவனும் டக்குன்னு அவன் கையில இருக்கிற ஒரு ஸ்னைப்பர் கன் எடுத்துன்னு வந்து அந்த போலீஸ்காரனை பார்த்து கரெக்டா குறி வச்சு சுடுறான். ஒரே போடு அந்த போலீஸ்காரன் அங்கே செத்து போறான். இங்க நடந்த பிரச்சனையில ஹீரோயினை மறந்தே போயிடறானுங்க. ஹீரோயினும் டக்குன்னு அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ்காரனோட பெல்ட்டை பாக்குறாங்க. அதை கஷ்டப்பட்டு கால் வச்சு எடுத்துடுறாங்க. அதுக்குள்ளயோ அந்த லாக்கோட சாவி இருக்கும், அதனால அந்த லாக்கையும் ஓபன் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க அப்பா சொன்னது, நீ எதனா ஒரு பிரச்சனையில மாட்டி இருந்தனா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அங்க ஆயுதத்தை தேடாத, அங்க கிடைக்கிற பொருளே நீ ஆயுதமா மாத்து, அதுதான் சரியான வீரனுக்கு அடையாளன்றத சொல்லிருப்பாரு. இதனால ஓடின ஹீரோயினும் டக்குன்னு அங்க திருப்பியும் ஓடி வந்து அங்க கீழே இருக்கிற கத்தியும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து போன ஹீரோயினும் ஸ்ட்ரைட்டா அவங்களோட காருக்கு போயிட்டு அவங்களோட பொருளுங்களையும் எடுத்துக்கிறாங்க. இந்த குரூப்பும் அந்த போலீஸ்காரன் இறந்துட்டானு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அந்த தலைவனும் கரெக்டா அவன் நெத்திலே போட்டிருக்கனால அந்த போலீஸ்காரன் அங்கே செத்து தான் போயிருக்கான். அப்பதான் அந்த குரூப்ல இருக்கிறவனுக்கு அந்த ஹீரோயின் அங்க கட்டி போட்டது ஞாபகம் வருது. உடனே ஓடி போயிட்டு அங்க பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி தப்பிச்சு போயிட்டாங்க. பயந்துகிட்டே போயிட்டு அந்த தலைவன் கிட்ட சொல்றான். அவனும் பொக்குன்னு மூக்குல ஒரு குத்து விட்டுட்டு, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் எப்பறா நம்ம குரூப்ல சேர்ந்தன்னு சொல்லிட்டு சாம திட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். இதனால அவங்க கையில இருக்கிற சில வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப தூரம் எல்லாம் ஓடி இருக்க மாட்டா, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயின் வராதனால ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. டக்குன்னு ஹீரோயினுக்கு காலும் செய்யறாரு. ஆனா ஹீரோயினோட நம்பர் ரீச் ஆகுதுனால அந்த ரோட்டையே பாத்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. ஹீரோயினோ ஒரு பாறைங்க இருக்கிற இடத்துல அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கணும்ன்றதும் தெரியல, என்ன பண்ண போறோம்ன்றது தெரியாம ரொம்ப வருத்தப்பட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க பேக்ல இருக்கிற சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லா பொருளையும் அங்கேயே தூக்கி போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கும்பலோ அப்படியே தேடிக்கிட்டு ஹீரோயினோட காரையும் கண்டுபிடிச்சிடறானுங்க. அந்த கார்ல இருக்கிற பொருள்கள் எல்லாம் எடுக்கும் போது ஹீரோயினோட பாஸ்போர்ட் மாட்டிக்குது. அதை பார்த்தோன்னதான் இவங்க தெரிய வருது ஹீரோயின் இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாதுன்றது. உடனே அந்த தலைவனுக்கு கால் பண்ணி இந்த பொண்ணு இந்த நாட்டை சேர்ந்தவளே கிடையாது, அதனால இந்த இடம்லாம் அவளுக்கு சுத்தமா தெரியாது, சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவளை போட்டு தள்ளியில நம்ம கவலைப்பட தேவையில்லைன்றத சொல்றான். அப்படியே ஹீரோயின் நடந்து போன அந்த தடங்கள் எல்லாமே இருக்குது, இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு திருப்பி அந்த தலைவனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் பக்கத்துல நின்று கேட்டு இருக்குதான் அந்த தொட நடிகையோ. அந்த தடயத்தை வச்சு நான் ஈஸியா அவ எங்க போனான்றதை கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு சொல்றான். இதனால உனக்கு இந்த மாதிரி திறமெல்லாம் இருக்குதா வாடான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டுக்கிட்டு அந்த கால் தடங்கள் போன இடத்தெல்லாம் அப்படியே தேடிக்கிட்டே வந்து ஹீரோயின் உட்காந்து அழுத அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஹீரோயினோட அப்பாவோ அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என் பொண்ணு இது மாதிரி ஊர்ல இருந்து வந்துட்டு இருந்தா, ஆனா திடீர்னு சிக்னல் கட் ஆயிட்டு அவளோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாம இருக்குது, அதனால அந்த வழியில போய் பாருன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இதனால அவரோட ஃப்ரெண்டும் அப்படியே பாத்துட்டே வரும்போது அவங்க பொண்ணோட காரு பிரேக் டவுன்ல கிடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கும் கால் பண்ணி சொல்றாரு. இதனால அவங்க அப்பாவோ நான் கிளம்பி வரேன் சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. ஹீரோயினோ தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்படியே அங்க போயிட்டு அவங்க கையில இருக்கிற அந்த பைனாகுலரை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு தூரத்துல வராங்கன்றத பாக்குறாங்க. ஆனா அவனுங்க கரெக்டா ஹீரோயின் வர்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறானுங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது, என்னடா இது இவ்வளவு தூரம் வந்து இவனுங்க கரெக்டா நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, அதாவது நம்மளோட கால் தடத்தை வச்சுதான் இவனுங்க கண்டுபிடிச்சிட்டு வராங்கன்றதுனால ஹீரோயினும் அந்த கால் தடத்தை வச்சு மூணு பக்கம் போன மாதிரியான ஒரு தடயத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த கால் தடத்தையே தேடிட்டு வந்த அவங்க எல்லாருக்குமே சம ஷாக்கு. இந்த இடத்துல இருந்து ஹீரோயின் எந்த இடத்துக்கு போனாங்கன்றது தெரியாம அப்படியே குழம்பி போய் உட்காந்துக்கிறானுங்க. இதனால வேற வழி இல்லாம ஆறு பேருமே மூணு இடத்துக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இந்த சிவப்பு சட்டக்காரனும் ஹீரோயினோட கால் தடம் பயங்கரமா இருக்குது, இதை பார்த்துட்டு கண்டிப்பா ஹீரோயின் இந்த வழியா தான் போயிருக்கும் அப்படின்றத சொல்றான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. அதுக்கு அவனும் டக்குன்னு தலைவன் கிட்ட சொல்லி எல்லாருமே இங்க வர வச்சிடலாம் சொல்லிட்டு சொல்லும் போது, டேய் அவசரப்பட்டு கூப்பிடாரா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா, அந்த பொண்ணை நம்ம பிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தலைவன் கிட்ட சொல்லலாண்டான்னு சொல்லிட்டு சொல்ல, அவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அவன் கூட நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோ ஒரு கிணறு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நின்று அந்த தண்ணியே பாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. எதனா ஆபத்தான இருக்கிற இடத்துல உனக்கு எதனா தண்ணி கிடைச்சதுன்னா உடனே அந்த தண்ணியை குடிச்சிடாத, கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை குடிக்கணும்ன்றது சொன்னது
ஞாபகம் வருது. இதனால ஹீரோயின் கையில வச்சிருக்கிற சில மருந்துகளை எடுத்து அவங்களோட வாட்டர் கோன்ல போட்டு அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைக்கோங்களை காட்டுறாங்க. அப்படியே வந்து அந்த ஹீரோயின் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அப்போ அந்த கூட இருக்கிறவனும் நான் பாஸுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது டேய் அவசரப்பட்டு கால் பண்ணாரா, அந்த பொண்ணு எனக்கு கண்டிப்பா வேணும், அதனால வாயை மூடிக்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பக்கம் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க பொண்ணு நிறுத்தி வச்சிருந்த அந்த கார் இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு செக் பண்ணும் போது அவரோட பொண்ணு ஏதோ ஆபத்துல இருக்கிறான்றதை நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டோ போலீஸ் கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் வேணாம், என் பொண்ணு எந்த இடமா இருந்தாலும் சமாளிச்சு வந்துருவா, அவ சமாளிக்கிறதுக்கான எல்லா வித்தைகளும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்ப என்ன பிரச்சனைனா என் பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டா அவனுங்க என்ன அவஸ்தப்பட போறானுங்கன்றதை நினைச்சா தான் பயமா இருக்குன்னு சொல்லி கெத்தா சொல்றாரு. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த தண்ணியை சுத்தம் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருக்கும் போது இந்த சவப்பு சட்டக்காரன கரெக்டா ஹீரோயினை பிடிச்சிடறான். துப்பாக்கி காட்டி மிரட்டவும் ஆரம்பிக்கிறான். ஒழுங்கா இங்க வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயினும் என்ன விட்டுடு நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதை கேட்கிற அவனும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னது நீ என்ன உயிரோட விடுறியா, என்னடி உனக்கு அவ்வளவு திமுறான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினும் அவங்க கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து சும்மா சொருகு சொருகுன்னு சொருகுறாங்க. அவனும் சம்பவ இடத்துல அங்கே செத்து போறான். அப்படியே அவன் கையில இருக்கிற கண்ணையும் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற அவன் கூட வந்தவனும் அவங்க பாஸுக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி நம்மளோட ஆளை அந்த பொண்ணு சாவடிச்சுட்டா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே போறான். போய்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் டக்குன்னு பாறை மேல இருந்து ஒரு பெரிய பாறாங்கல்லாம் எடுத்து அவன் மேல போடுறா. அவனும் மண்டையில அடிபட்டு அங்கே கீழே விழுறான். அவன் செத்து தான் போயிட்டான் போலதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கீழே வந்து பாக்குறாங்க. டக்குன்னு அவனும் ஹீரோயினை பிடிச்சிட்டு சம அடி அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோயின் அவன் கையில வச்சிருக்கிற கண்ணை வச்சு ஒரே போட்டு போடுறாங்க. ரெண்டாவது ஆளும் அங்கேயே காலி. ஹீரோயினும் அவங்க கையில வச்சிருக்கிற அந்த பைனாகுலரை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா மலை மேல இந்த நாலு பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்கிறத அவனுங்களும் பாத்துறானுங்க. கரெக்டா அந்த தலைவனும் அந்த ஸ்னைப்பரை வச்சு சுடுறான். ஆனா ஹீரோயினும் டக்குன்னு அந்த பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதனால ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அந்த தலைவனும் அந்த ஸ்னைப்பர்ல இருக்கிற அந்த லென்ஸை வச்சு ஹீரோயின் எங்கெல்லாம் போறான்றத சொல்லிட்டே இருக்கிறான். இதனால அந்த மூணு பேருமே ஹீரோயினை துரத்திக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு பாலடிஞ்சு வீட்டுக்குள்ள போடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஸ்னைப்பர்ல இருக்கிற லென்ஸ் மூலமா அவன் பாத்துறான். இதனால அந்த மூணு பேருமே அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்க. அதுல இருக்கிற ஒரு தாடிக்காரனும் நைஸா உள்ள போறான். ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு கம்பி மாதிரி இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாடிக்காரன் வர்றதை பார்த்து ஒரே போடு போடுறாங்க. அவன் ஸ்பாட்ல காலி ஆகிறான். அடுத்தது இந்த தொட நடுங்கி நைஸா உள்ள போயிட்டு ஹீரோயினை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது ஹீரோயினும் படக்குன்னு அவனை பிடிச்சி கத்தி எடுத்து அவன் கழுத்து மேல வைக்கிறாங்க. டக்குன்னு அவன் ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான். உன்னை சுட சொல்லும் போது கூட நான் உன்னை சுடாம உன்னை காப்பாத்தி விட்டனே, என்ன கொலை பண்ணாதான் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் ஆமா இவன் இது மாதிரி தானே பண்ணான் அதனால விட்டுலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் விட்டுறாங்க. ஆனா தப்பிச்சு வெளியில போன இவனும் டக்குன்னு ஓடி போய் அங்க சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த தாடிக்காரனை இந்த பொண்ணு சாவடிச்சுட்டா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயினும் டக்குன்னு வெளியில வந்து அவங்க கையில வச்சிருக்கிற கத்தி அப்படியே விடுறாங்க. அவன் முதல சொறிவி அங்கே ஸ்பாட்ல செத்து போறான். இப்ப இருக்கிறது ரெண்டே பேர் தான், அந்த தலைவனும் அந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்னைப்பர் வழியா பாத்துக்கிட்டு சொல்றான். இதனால அவன் கூட இருக்கிறவனும் உள்ள போய் ஹீரோயினை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு ரெண்டு பேருக்குள்ள சம சண்டை வருது. ஹீரோயினுக்கு நல்லா அடியும் பட்டுடுது. ஹீரோயின் மயக்கடைஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு டக்குன்னு அவங்க கையில கிடைக்கிற ஒரு கட்டை எடுத்து அவனோட நெஞ்சில சொருகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில கிடைக்கிற ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை வச்சு சம அடி அடிச்சு அவனை அங்கேயே சாவடிக்கிறாங்க. சாவடிச்சுட்டு கெத்தா வெளியில வராங்க. ஆனா அந்த தலைவன் ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ஹீரோயினுக்காக ரெடியா நிக்கிறான். ஹீரோயினுக்கு கன்ஃபார்மா தெரியும் அவன் ஸ்னைப்பர் வேற வச்சிருக்கான். ஒரே போடு போட்டானா நம்ம அவ்வளவுதான் சொல்லிட்டு இங்கதான் ஹீரோயினும் அவங்க அப்பா சொன்ன சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு தந்திரமா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லிருப்பாருன்னா உன் எதிரி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் நீ பேசுற வார்த்தைகளை வச்சு அவங்களை ஈஸியா திசை திருப்பி அவங்களை வின் பண்ணிடலான்றதையும் சொல்லிருப்பாரு. இதனால ஹீரோயினும் அந்த வில்லனை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, கையில இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சுக்கிட்டு சண்டை பொறுத்துக்கு என்கிட்ட வந்திருக்கே, தைரியமா இருந்தனா அந்த துப்பாக்கி கீழே போட்டுட்டு ஒத்தை கொத்தை வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவனுக்கு ஹீரோயின் இது மாதிரி பேசுறதை கேட்டு சம கடுப்பாயிட்டு ரெண்டு பேருமே அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு கட்டத்துல ஹீரோயினும் அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அவனோட கன் எடுத்து சுடுறான். அவன் சுட்ட தோட்டாவோ ஹீரோயினோட ஷோல்டர்ல வந்து படுது. ஆனா ஹீரோயினும் கரெக்டா அவனோட நெஞ்சில சுடுறாங்க. இதனால அவன் நெஞ்சு பொழந்து அந்த இடத்துல செத்து போறான். ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நேரம் வராதனால அவங்க அப்பாவோ நம்ம பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயினும் சம அடிபட்டு தட்டு தடுமாறி நடந்து வர்றதை பார்த்து சம பெருமையாயிடுறாரு. அப்படியே ஓடி போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழு ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு நல்லா அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன மன்னிச்சிரு, இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வயலன்ஸ் யூஸ் பண்றது தப்புதான், ஆனா அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தற்காப்புக்காக வயலன்ஸ் யூஸ் பண்றதுல எந்த வித தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க. இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான படத்தோட பார்ப்போம். தேங்க்யூ.